கட்சி விதிப்படி பொதுக்குழுவே உச்சபட்ச அதிகாரம் கொண்டது என பொதுக்குழு தொடர்பான வழக்கில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் அதிமுக சார்பில் விளக்கம் அளிக்கப்பட்டுள்ளது. அதிமுக பொதுக்குழு கூட்டத்தை எதிர்த்து பன்னீர்செல்வம் தொடர்ந்த வழக்கு நீதிபதி ஜெயச்சந்திரன் முன்பு விசாரணைக்கு வந்தது. அப்போது கட்சி விதிப்படி பொதுக்குழுவே உச்சபட்ச அதிகாரம் கொண்டது என்றும் பெரும்பான்மை உறுப்பினர்கள் கோரினால் ஒருங்கிணைப்பாளரும் இணை ஒருங்கிணைப்பாளரும் பொதுக்குழுவை 30 நாட்களுக்குள் கூட்ட வேண்டும் என்றும் அதிமுக சார்பில் மூத்த வழக்கறிஞர் விஜய் நாராயணன் வாதிட்டார். பொது செயலாளர் பதவியை கலைத்து ஒருங்கிணைப்பாளர் இணை ஒருங்கிணைப்பாளர் பதவிகள் உருவாக்கப்பட்ட போதும் தேர்வு நடைமுறைகளில் எந்த மாற்றமும் செய்யவில்லை என்றும் இரு பதவிகளும் இல்லாத போது பொருளாளர் தலைமை கழக செயலாளர் கட்சியை நிர்வகிக்க விதிகள் வகை செய்வதால் தலைமை கழக நிர்வாகிகள் பொதுக்குழுவிற்கு அழைப்பு விடுத்ததில் தவறில்லை என்றும் விஜய் நாராயணன் தெரிவித்தார். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக இடைக்கால பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி சார்பிலான வாதம் நிறைவடையாததால் விசாரணையை வியாழக்கிழமைக்கு நீதிபதி உத்தரவிட்டார்.